நமஸ்காரம் என்ன சாமர்த்தியமாக பேசுகிறார் என்று சிலர் பேசுவதைக் கண்டு நாம் வியந்திருப்போம் அப்படி சொல்லும்போது சற்று ஜாகிரதையாக இருக்க வேண்டும் பொதுவாக என்ன தோன்றிவிடும் என்றால் சாமர்த்தியமாக பேசி நம்ப வைத்து விடுவார் இப்படி சொல்லும் அவர் சொல்வதில் உண்மை ஆகிவிடும் அதனால் தானே நம்ப வைத்து விடுவார் என்கிறார்கள் சாமர்த்தியமாக பேசுவது என்பதற்காக பொய் பேசுவது திரித்து பேசுவது தனக்காக தோன்றினதை பேசுவது குழப்புவது இதெல்லாம் பொருளாகாது ஆனால் இதை போன்ற பொருளில்தான் உலகத்தில் காணப்படுகிறது ராமபிரான் ஹனுமானை பேச்சு சாமர்த்தியத்துக்காக கொண்டாடினார் நருக்வேத வேத நாயுஜுர்வேத தாரணா நாசாமவேத விதுஷகா சக்கியமேவம் பிரபாஷிதும் என்று பல ஸ்லோகங்களாலே பாராட்டினார் அங்கு ஒவ்வொரு இடத்திலையுமே ஹனுமான் பேசியது உண்மை ராமனை திசை திருப்பவோ குழப்பவோ அவர் பேசவில்லை அதுபோல் இடத்தில் போய் ராமனை பத்தி செய்தி சொன்னதும் உண்மை சீதையனிடத்தில் செய்தி பெற்று திரும்ப ராமனிடத்தில் வந்து பேசியதும் உண்மை அதே சமயத்தில் எதை பேச வேண்டுமோ எதை சுருக்க வேண்டுமோ நீட்ட வேண்டுமோ எதை பேசவும் கூடாதோ அனைத்தும் தெரிந்து பேசினார் அதனால்தான் சொல்லின் செல்வன் என்று கம்பர் ஹனுமானை புகழ்ந்தார் இதே ஆஞ்சநேயர் பொய் சொல்லி இருந்தாலோ குழப்பி இருந்தாலோ ஒத்துக்கொள்வோமா மேல சாமர்த்தியமாக பேசுவது சாதுரியமாக பேசுவது என்பது உண்மையை சாதுரியமாக பேசி புரிய வைத்தார் உண்மையை சாமர்த்தியமாக பேசி ஏற்றுக்கொள்ள வைத்தார் அந்த பொருளில் தான் சொல்லப்பட வேண்டும் பேசும்போது உண்மைதான் பேச வேண்டும் யாரிடத்தில் பேசுகிறோமோ அவருடைய நன்மைக்காக பேச வேண்டும் நிதானம் இழக்காமல் பேச வேண்டும் குரலை ஊசத்தினாலோ அல்லது கோபப்பட்டாலோ நாம் பேசும் பேச்சில் அர்த்தம் குறைகிறது பொருள் குறைகிறது என்று பொருள்படும் கோவித்துக் கொண்டு பேசுவதாலே எதுவும் ஈடேறாது பொய் சொன்னாலும் அது சாமர்த்தியமாகாது எந்த ஒரு ஜீவராசிக்கும் தீங்கு ஏற்படுத்துவதற்காக பேசினாலும் அது சாமர்த்திய பேச்சில்லை இப்படி பல சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டுத்தான் பேச்சே கொண்டாடப்படும் நல்ல பேச்சாக அத்தோடு நில்லாமல் அது சாமர்த்தியமான பேச்சுன்னு கொண்டாடப்பட வேண்டுமானால் கண்டிப்பா இந்த சட்டங்களுக்கு உட்பட்டு தான் பேச வேண்டும் சிலருக்கு சாமர்த்தியமாக பேச தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உண்மையே பேசுவார்கள் நேர்மையாக பேசுவார்கள் நம்ம குடும்பத்தில் கூட அப்படி இருக்கலாம் அவருக்கு பேச்சு சாமர்த்தியம் எல்லாம் கிடையாது அவர் சொல்வதை போய் பெருசாக எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் என்னென்ன பேசினால் யாரார் எப்படி எடுத்துக் கொள்வார்கள் சிலருக்கு தெரியாது மனதில் பட்டதை பேசுவார்கள் கள்ளங்கபடம் இருக்காது அப்படி இருப்பவர்களிடத்தில் நாமும் மனம் விட்டு பேசலாம் அவர்கள் ஒன்று சொல்லிவிட்டு அது நமக்கு தப்பாகப்பட்டு விடுமானால் நேரவர்கிட்ட விடலாம் எந்த எண்ணத்தோடு சொன்னீர்கள் என்று அவர் பட்ட பேசி பேசிவிடுவார் இதுதான் நான் சொன்னதுக்கு எண்ணம் யாருக்கு அந்த பேச்சு சாமர்த்தியம் இல்லையோ உள்ளத்தில் நேர்மையானவர்களோ அவர்கள் கொஞ்சம் தவறாக பேசியிருந்தாலும் அதை நாம் அப்போதே விட்டுவிடுவது நலம் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இதே பேச்சு சாமர்த்தியம் இருப்பவர் பாக்கியிடத்திலெல்லாம் ஒழுங்காக பேசுகிறார் ஆனால் நம்மிடம்னு வரும்போதுதான் திரித்து பேசுகிறார் ஆனால் தெரியாமல் பேசிவிட்டேன்னு சொல்லுகிறார் நாள் அப்ப ஏதோ இருக்கிறது நாம தான் விட வேண்டும் அதனால் நாம் யாரிடம் பேசுகிறோம் அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிந்துதான் சொல்லும் சொற்களை அப்படியே எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமா த ஃபேஸ் வேல்யூன்னு சொல்வார்களே அல்லது அதை சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு வருமா இது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டும் யாரார் பேசுவதை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் எப்படி சாமர்த்தியத்தோடு பேசுகிறார் இந்த அளவுக்காக நமக்கு தெரிய வேண்டும் எது தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நேர்மையும் உண்மையும் இருக்குமானால் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் அந்த பேச்சுக்கு பின்னால் பகவான் நிச்சயமாக இருப்பார் சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டகா மத்த ஸ்மிருதி ஜானம் அபோகனஞ்ச என்று கீதையில் கண்ணன் கூறுகிறார் அவரவர் உள்ளத்தில் நான் தான் இருக்கிறேன் ஆகவே அவரிடத்திலே விட்டுவிட்டு அவரே நமக்காக பேசட்டும் என்று தியானித்துக் கொண்டே பேசினோமானால் அது இன்னும் நேர்மையோடு இருக்கும் யார் மனத்தையும் புண்படுத்தாது இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்